வணக்கம் ரேஷன் கடைகளில் அரிசிக்கு பதிலாக மூணு புதிய பொருட்கள் இலவசம் வெளியான முக்கிய அறிவிப்பு நாடு முழுவதும் உணவு பாதுகாப்பு திட்டத்தை மேலும் பலப்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன்படி தமிழகத்தில் இலவச அரிசி மேலும் மலிவு விலையில் மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டிருந்தது மத்திய அரசை பொறுத்தளவு கொரோனா காலகட்டத்திலிருந்து தற்போது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை ஐந்து கிலோ உணவு தானியங்களை வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவசமாக வழங்குகிறது இந்த நிலையில் கர்நாடக மாநிலத்தில் பிபிஎல் ரேஷன் அட்டைக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு பத்து கிலோ ரேஷன் அட்டை ரேஷன் அரிசி விதம் குடும்பத்தில் ஐந்து பேர் இருந்தாங்கன்னா ஐம்பது கிலோ ரேஷன் அரிசி வழங்கப்படுகிறது இந்த ரேஷன் அரிசியை வெளிச்சந்தைகளில் அதிகமான விலைக்கு விற்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய அரிசியின் அளவை குறைத்துவிட்டு அதற்கு பதிலாக சிறுதானியங்களை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்கும் முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன்படி சிறுதானியங்களை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து ரேஷன் கடைகள் வாயிலாக விற்பனை செய்யப்பட இருக்கிறது இந்த நிலையில் இந்த திட்டம் தமிழகத்திலும் தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இது குறித்து அறிவிப்பு வெளியாகுமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் சிறுதானியங்கள் வந்து சோளம் கேழ்வரகு கம்பு உள்ளிட்ட பொருட்கள் வந்து சிறுதானியங்களில் விற்பனை செய்ய இருப்பதாகவும் ராகி ஆல்ரெடி தமிழகத்தில் நீலகிரியில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் ராகி வந்து விற்பனை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது நன்றி நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்